நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஏற்கனவே ஒரு சில கோடு காட்டியிருந்தேன், அதை கொஞ்சம் சில வித்தியாசமான விளக்கங்களை உங்களுடைய பலன் தவறுவதில் அல்லது மூல நூல்களில் வெளிப்படையாக சொல்லப்படாத அனுபவங்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களில் மிக மிக முதன்மையான சில விஷயங்களை உங்களுக்கு விளக்க போகிறேன். அதற்கு சுருக்கமாக குருவின் தொடர்பு அப்படிங்கிறத சொல்லுவேன். அதாவது எந்த ஒரு நிலையிலும் நம்முடைய ஜோதிட அமைப்பில் மிக உயர்நிலை சுவராக சொல்லப்படுகின்ற குரு, அவர் மிகவும் உயர்நிலையில் இருக்கக்கூடிய கடகம், உச்சம்னு சொல்கிறோம் இல்லையா. ஏற்கனவே நான் வந்து ஒரு சிம்பிளாகவே சில விஷயங்களை சொல்லுவேன். எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒளி கிரகங்களாகிய சூரிய சந்திரர்கள் கிடக்கூடாது, அதனை அடுத்து குருவும் சுக்கிரனும் கிடக்கூடாது. அப்போ அந்த ஒரு ஜாதகத்தில் இந்த நான்கு கிரகங்கள் அணி வலுவாக இருந்து லக்னாதிபதி இந்த நான்கு கிரகங்களும் கொடுக்கக்கூடிய யோகத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வலிமையான அமைப்பிலிருந்து, அல்லது இந்த நால்வரில் ஒருவர் லக்னாதிபதியானாலே அவர் கொடுத்து வைத்தவர் அப்படின்றதான் உண்மை. எந்த ஒரு வாழ்க்கையில் எதையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் தக்க நேரத்தில், அதான் சரியான பருவம்ன்றதை தக்க நேரம்னு தான் சொல்லணும், அந்த தக்க நேரத்தில் அனுபவிக்க கொடுப்பவர் குரு. இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாக, ஒரு பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, சென்ற பிறவியின் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பலன், சென்ற பிறவி கர்மாவின் மூலமாக, சென்ற பிறவியில் நாம் சேர்த்து வைத்த புண்ணியங்களின் மூலமாக இந்த பிறவியில் அனுபவிக்க கிடைக்கிறது இல்லையா, அதை வந்து ஒரு முறையான வழிகளில் பணத்தை கொடுப்பவர் குருன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் குரு மட்டும் வலுவாக இருந்து, அந்த குரு பகவான் மட்டும் வலுவாக இருந்து நல்ல நிலைமைகளில் இருந்து அவருடைய தசை நடக்குமாயின் நல்ல வலு. அதை விட மிக முக்கியமான ஒன்று வந்து இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறது, ஒரு மனசில் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான அமைப்பு. ஒரு ஜாதகம் வலிமையான அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தால் அனைத்து கிரகங்களோடும் வலிமையான குரு தொடர்பு கொண்டிருப்பார். அனைத்து கிரகங்களோடும் வலிமையான, ஏன்னா குருவின் தொடர்பு சுப தொடர்பு, குருவால் பாபத்துவமே அடைய முடியாது, அதுதான் உண்மை. அதாவது குரு எவ்வளவுதான் கெட்டிருந்தாலும் அவரையும் மீறி அனைத்தையும் சுபத்துவப்படுத்தக்கூடிய கிரகம் குரு, அவரால் கெட்டே போக முடியாது. அவர் நீச்சமாக இருந்தாலும் சுபர் சுபர் தான். அவர் வந்து இந்த பன்றியுடன் சேர்ந்த கன்றும் எதுவோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி, எதையோ சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி, என்னதான் அவர் வந்து சண்டால யோகம், அதாவது குருவும் ராகுவும் சேர்வது, குருவும் சனியும் சேர்வது, இது போன்ற இடங்களில் அது சண்டாலன்றதை வேறு விதமாக சொல்கிறாங்க, அதாவது கீழ்த்தரமான தொழில்களை செய்பவர். சனியும் ராகுவும் கீழ்த்தரமான தொழில்களை செய்யக்கூடிய ஒரு மிலேச்ச கிரகம்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இருக்கிறதுலே அதிகமான பாவரான கிரகம் சனி, அதனை அடுத்து பாவரான கிரகம் ராகு, ஒரு முக்கால் பாவரான செவ்வாய். இந்த முக்கால் பாவரான செவ்வாய் வந்து குருவுக்கு ஒரு மிகப்பிடித்த நண்பர் அப்படிங்கிற முறையில் குருவும் செவ்வாயும் சேர்றது வந்து அந்த மங்கள யோகமாக சொல்லப்படும், அதாவது குருமங்கல யோகம்னு சொல்லிடுவோம். அப்போ அந்த குருமங்கல யோகம் இருப்பவர்களுக்கு அது வந்து பாவரோடு சேர்த்து இல்லை. அப்போ குரு சனியோடு சேர்ந்தாலும் ராகுவோடு சேர்ந்தாலும் இந்த சண்டால யோகம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிலேச்ச கிரகங்களோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடுறாரு. அப்போ அவர் கெட்டு போவார். ஆயினும் அவர் அங்கே சுபராகத்தான் இருப்பார். என்னதான் இருந்தாலும் நல்லவன் நல்லவன் தான் அப்படிங்கிற அடிப்படை. குருவுக்கு மட்டும் நான் வந்து ஒரு தடவை ஜோதிடம் தேவரகசியம் கட்டுரைகளில் எழுதியிருந்தேன். அதாவது சகல அமைப்பையும் தூக்கி நிறுத்தக்கூடிய வீட்டோ பவர் குருவிற்கு உண்டு. சகல அமைப்பையும், எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும், எந்த ஒரு குற்ற நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும், அவற்றை தூக்கி நிறுத்தும் ஒரு பார்வை அல்லது ஆற்றல் தொடர்புன்னு சொல்லுவோம். ஒரு பார்வை அல்லது தொடர்பு வந்து குருவுக்கு நிச்சயமாக உண்டு. அதே போல எந்த ஒரு நிலையையும் கெடுக்கும் ஆற்றல் சனிக்கு உண்டு. சனி வந்து சர்வநாசம்னு சொல்லுவோம். சனியின் பார்வை, குருவின் பார்வை கோடி நன்மை, சனியின் பார்வை சர்வநாசம். குருவின் தொடர்பு அனைத்தையும் சுபராக்கும், சனியின் தொடர்பு அனைத்தையும் அசுபராக்கும். குருவினால் அனைத்து நன்மைகளும் உண்டு, சனியினால் அனைத்து கெடுதல்களும் உண்டு. இப்படித்தான் வந்து நீங்க நேர் ஆப்போசிட்டா ஒரு இயற்கை முழு சுப கிரகத்தையும் ஒரு இயற்கை பாப கிரகத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்போ இதை வந்து நான் குருவின் தொடர்புன்னு ஏன் இந்த இந்த வீடியோக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், லக்னம் என்னவாக இருக்கட்டும், குருவே வந்து பாவராக இருக்கட்டும், குருவே வந்து பாவர் நிலையில் கூட இருக்கட்டும், ஒருவருக்கு சரியான அமைப்பில் குரு வந்து ஒரு தன காரகன் இல்லையா. எந்த ஒரு கிரகம் அதனுடைய காரகத்துவத்தை, அதனுடைய ஆதிபத்தியம் அதனுடைய லக்னத்திற்கு ஏற்றாற்போல தரும், ஆனால் காரகத்துவத்தை கொடுக்கும். சனி கடனை கொடுப்பா,
குரு பணத்தை கொடுப்பார். அப்ப ஒரு கிரகம் வலிமையாக இருந்தால் அதனுடைய காரகத்துவத்தை, சனி உச்சமாக இருந்தால் கடன் நோய் எதிரியை கொடுப்பார், குரு உச்சமாக இருந்தால் காசை கொடுப்பார், குழந்தைகளை கொடுப்பார். இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அப்ப குரு வலிமையாக இருக்கின்றவர் எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் அவர் வந்து அந்த ஆதிபத்தியத்திற்கு ஏற்றார் போல சில நல்ல பலன்கள் இந்த விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இந்த அமைப்புல மிக மிக முக்கியமாக நான் இந்த குருவின் தொடர்பு அப்படிங்கிற வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு உச்ச ஒரு சாதாரண மனிதர், ஒரு படிக்காதவர்னு கூட வச்சுக்கலாம், ஒரு படிக்காதவர்னு வச்சுக்கலாம், வாழ்க்கையில சில நிலைகளை நிறைய பேர் பார்த்துருப்போம். அவர் சின்ன வயசுலேயே சாதாரணமா இருந்திருப்பாரு, ஒரு சுமாரான படிப்பு தான் படித்திருப்பார். அவர் வந்து ஒரு தனிப்பட்ட கவனத்தை நம்ம மேலே ஈர்த்திருக்கவே மாட்டார், அவர் புத்திசாலியாக இருக்க மாட்டார், அவருடைய பின்புலம் இதாக இருந்திருக்காது. அவர் ஒரு மிக சாதாரணமான ஒரு 10 to 11 இருக்கின்ற நபரை ஒரு 10 கழித்து 20 கழித்து ஊருக்கு வெளியூருக்கு நம்ம எங்கேயோ போயிட்டு எப்படியோ போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தோம்னா அவருடைய வளர்ச்சி ஒரு பிரமிக்கத்தக்கதாக இமாலய வளர்ச்சியாக இருக்கும், ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். என்னடா ஒரு 10 முன்னாடி பார்த்தபோது சாதாரணமாக ஒரு மாட்டு வண்டி வச்சிருந்தார், இது வச்சிருந்தார், இது வச்சிருந்தார், நிற்கிறனா வீடு இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கிறாரு, 4 வச்சிருக்கிறாரு, அப்படி வச்சிருக்காரு, என்னையா பண்ணுறாரு இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படின்றது தான் நம்மளே பிரமிச்சு கேட்கக்கூடிய அளவில் அவருடைய வளர்ச்சி இருக்கும். அதை விட மேலாக அவர்களும் சொல்லுவாங்க, இல்லை திடீர்னு இந்த தொழில் பண்ணார், அந்த தொழில் ஆரம்பிச்சார், இந்த தொழில் ஆரம்பிச்சார், மனுஷன் ஓவன் ஒரு 5 திரும்பி பார்த்தா ஓவன் போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற அமைப்புகள் அனைத்திற்குமே அதிகமான வலுவான ஒரு குரு தான் காரணமாக இருப்பார். இதைத்தான் நான் குருவின் தொடர்புன்னு சொல்லிடுறேன். எந்த ஒரு ஜாதகத்தில் வலுவான குரு தொடர்பு கொள்ள இருக்கோ அந்த ஜாதகர் ஒரு சுலபமான வழிகளில், அதாவது ஏதாவது ஒரு இதில் அதிகமான முயற்சி இல்லாமல் அதிர்ஷ்டத்தின் காரணமாகவே ரொம்ப ஒரு உன்னத நிலவிக்கு வருவார் அப்படிங்கிறது தான் உறுதி. அப்போ ஒரு ஜாதகத்தில் இதை நீங்கள் இப்படி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஜாதகத்தில் குரு எத்தனை கிரகங்களை தொடர்பு கொண்டிருக்கிறாரோ அந்த குருவின் வலிமைக்கேற்ப, குரு வலிமையாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அவர் நீச்சமாக இருந்தாலும் சுபத்துவப்படுத்தும் தகுதியிலே இருப்பார், சுபத்துவத்தின் அளவு குறையும். அவர் வக்கர நிலைகள் இருக்கிறார், அவரே வந்து சனியோடு எங்கேயாவது கொஞ்சம் தூரமாக இருக்கிறார், ராகுவோடு கொஞ்சம் தூரமாக இருக்கிறார். அந்த டிகிரி கணக்குகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா குருவும் கேதுவும் சேர்ந்திருப்பது கேளயோகம் எனப்படுகின்ற கோடீஸ்வர யோகமாக சொல்லப்படுகிறது. அதனால் கேதுவை நான் குரு கூட சேர்றது எப்பவுமே எடுக்க மாட்டேன். கேது சூட்சுமம் வந்து பாப கிரகங்களுக்கு, சுப கிரகங்களை கேது கெடுக்க மாட்டார். கேது வளர்க்கும் கிரகம், ராகு கெடுக்கும் கிரகம் அப்படிங்கிறத நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் கேதுவின் தொடர்புகளை எந்த நிலையிலையும் வந்து நீங்கள் ஒரு தப்பாக ஒரு இதாக நீங்கள் எடுத்துடவே எடுத்துடக்கூடாது, எடுத்துடவும் செய்திடாதீங்க, அது நன்றாக இருக்காது. ஆக சில நிலைகளில் மிக மிக முக்கியமாக சொல்லப்போனால் இந்த குரு கேது சேர்ந்திருக்கிற நிலைமைகளில் அவர் குரு வளர்க்கும் தன்மையை கொண்டிருப்பார். அப்போ ஒருவர் அதிர்ஷ்டத்தின் காரணத்தை, அதிர்ஷ்டத்தின் உயர்வை, அதிர்ஷ்டத்தின் மேன்மையை அடைய வேண்டுமானால் அவருடைய ஜாதகத்தில் குரு வலுத்து எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, சுபத்துவ தத்துவத்தின் இன்னொரு படியை, இன்னொரு நிலையை சொல்லுகிறேன், அவர் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பை குரு வந்து எல்லா கிரகங்களோடும் தொடர்பு கொள்ளணும். சரி, எல்லா கிரகங்களோடும் குரு தொடர்பு கொள்ள முடியுமா? அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இருக்கிறது 9 கிரகம், குருவை கழிச்சிட்டிங்கன்னா 8 கிரகம். அப்போ அந்த 8 கிரகங்களோடும் குருவை தொடர்பு கொள்ள முடியுமா? சில நிலைகள் அபூர்வமாக அந்த மாதிரியான ஒரு நிலைகள் அமையத்தான் செய்கின்றது. அப்போ அந்த மாதிரியான நிலைகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு வந்து அனைத்து கிரகங்களோடும் தொடர்பு கொள்வார். குரு எப்போது அனைத்து கிரகங்களோடும் உச்ச நிலையில் தொடர்பு கொள்கிறாரோ அப்போது வந்து அந்த ஜாதகம் ஒரு கஷ்ட நிலையில் பிறந்திருந்தாலும் அது ஒரு உயர்வான அமைப்பாக பிறந்து இதாக இருக்கும். சரி, இப்போது ஒரு ஜாதகம் சொல்ல போகிறேன். இந்த ஒரு ஜாதகம் ஒரு இப்போது 30 இருக்கிற ஒரு ஜாதகம், ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற ஜாதகம். இந்த 30 அவருக்கு சில தொடர்புகள் கிடைத்திருக்கின்றன. இந்த தொடர்புகளின் மூலமாக அவர் ஒரு உன்னத நிலையை, மேன்மையான நிலையை அடையப் போகிறார். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்க்குற கட்டத்தில் ஒரு ஜாதகம் போடப்படும். அந்த ஜாதகத்தை கொஞ்சம் மனசில் வாங்கிக்கங்க. இப்போ ஸ்க்ரீனில் வர்ற அந்த ஜாதகத்தை பாருங்கள். முதலில் இந்த ஜாதகர் 17/11/1990, அதாவது நவம்பர் மாதம் 17 1990 அதிகாலை 12:45 நள்ளிரவு 12:45 அதிகாலையில் பிறந்திருக்கிறாரு, தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறார். ஆண் ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தின்படி மேலே இருக்கிற கட்டத்தை பாருங்கள். சிம்ம லக்னம், சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் 4 அல்லது வரிசையாக சொல்லிடுறேன். சிம்ம லக்னம், 3 சந்திரன், 4 சூரியன் புதன் சுக்கிரன், 5 சனி, 6 ராகு, 10 செவ்வாய், 10 செவ்வாய் அந்த திக்பலம், 10 செவ்வாய், 12 குரு கேது. இப்போ இதுதான் ஜாதகம். அம்சத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அம்சத்தை கூட சொல்லிடுறேன், அல்லது அம்சம் கூட அது அடுத்து நவாம்சம்ன்றதை பின்னாடி 2 அமைப்பில் போட சொல்கிறேன், அதில் பார்த்துக்கோங்க. அம்சத்தில் பார்த்தீங்கன்னா கூட அம்சத்தில் மிதுன லக்னம், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் கேது, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன்,
தனுசில் குரு சனி, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய். இதுதான் அம்சகட்டம், நவாம்சகட்டம். சில பேர் கேட்குறீங்க நவாம்சத்தை கூட கொஞ்சம் போடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மொத்தமே நீங்கள் கணிச்சு பார்த்துறதுக்கு தான் நாங்கள் அதிலேயே வந்து பிறந்த நேரம் கொடுத்துட்றோம். 17/11/1990 12:45 AM கொடுக்கறது. நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் அந்த ஜாதகத்தை நீங்கள் போட்டு பார்த்துட்டு தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறார். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போது தெரிகின்ற இந்த ஜாதக கட்டத்தின்படி குரு உச்சமாக இருக்கிறார். கேளயோக அமைப்பில் 12 இடத்துல வலுவாக இருக்கிறார். குருவும் கேதும் இணைந்திருக்கிறது, ஒரு கேள யோக அமைப்புன்றதை நான் சொல்லிட்டேன். இதுல மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த நபர் விசாகன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். பிறக்கும் பொழுது இவருக்கு குரு திசையில 11 வருடம் மாதங்கள் எதுவும் இல்லை, 0 வருடம் 0 மாதம் 12 நாட்கள் மிச்சம் இருக்கிறது. இந்த நபர் பிறக்கும் பொழுது 11 குரு திசையில் மிச்சம் விசாகன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால குரு திசையில மீதி உடுமகா திசை இருப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த உடுமகா திசை இருப்பு குரு திசையில் 11 வருடங்கள் 0 மாதம் 12 நாட்கள். ஆக அடுத்தடுத்து இவருக்கு 11 வயதிற்கு பிறகு சனி, புதன், கேது, சுக்கரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இந்த கிரகங்களுடைய 8 கிரகங்களுடைய திசை வரும். ஒரு மிக 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 முக்கியமாக ஒரு 80 வயது வரைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா முழுக்க முழுக்க சூரிய திசை, சந்திர திசையிலிருந்து 12 இடத்து சந்திர திசை வரைக்கும் 90 வயசு 80 வயசு வரைக்கும் சூரிய திசை வரும். ஆக இப்போது நான் முக்கியமான ஒரு விஷயமாக இந்த ஜாதகத்தில் நான் உங்களுக்கு விளக்க எடுத்துக்கொண்டது குருவின் தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். ஏற்கனவே இதில் ஒரு முன்னுரை மாதிரி நான் சொன்னதில், ஒரு ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் குருவின் தொடர்பில் இருக்கின்றனவோ அத்தனைக்கு அத்தனை அந்த ஜாதகம் யோக ஜாதகம். அந்த ஜாதகர் படிப்பறிவே இல்லாவிட்டாலும், வேறு விதமான ஒரு இந்த அமைப்பே ஒரு புத்திசாலித்தனமே இல்லாமல் போனாலும், ஒரு எந்த ஒரு இதுமே ஒரு நுணுக்கமாக ஒரு எதையுமே ஒரு தீர்க்கமாக ஆராய்ந்து முழு முயற்சியுடன் இல்லாது போனாலும், அது ரொம்ப முக்கியம், அவர் படிப்பறிவே இல்லாமல் இருந்தாலும், முயற்சியே இல்லாதிருந்தாலும், ஒரு முனைப்பே இல்லாதிருந்தாலும், அவரையும் அறியாமல் அவருடைய அதிர்ஷ்டம் வேலை செஞ்சு அவருக்கு சரியான சந்தர்ப்பங்கள் கிடைச்சி ஏதோ ஒன்று அவருடைய கல்லாப்பட்டி வந்து ரொம்ப மாதிரி இருப்பார். யாருடைய உதவி இல்லாத ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு சில விஷயங்கள் நடக்கும். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு தான் ஆச்சு. இந்த 30 வயதில் இவர் வந்து எண்ணெய் ஏற்றுமதி தொழிலில் இருக்கிறார். இவர் இந்த ஜாதகர் எண்ணெய் ஏற்றுமதி தொழிலில் ஒரு 4-5 வருடங்களாக 25 வருடங்களுக்கு பிறகு இருக்கிறார். 25 வயசுக்கு பிறகு இவருக்கு வந்து ஒரு ஏற்றுமதி தொழில். இந்த எண்ணெய் ஏற்றுமதி தொழிலுக்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இவருடைய நண்பர்கள் சிலர் எண்ணெய் ஏற்றுமதி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்து கொண்டிருக்கும் போது இவரை கூப்பிடுறாங்க, நீங்களும் வாங்க பார்ட்னராக சேருங்க, என்ன நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம், நீங்களும் வாங்க ஒரு ஷேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ நண்பர்களை இது பண்ணி அவர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து அந்த எண்ணெய் ஏற்றுமதி தொழில் வந்து ஒரு அறிமுகம் ஆயிடுச்சு. இப்போதைய நிலைமைகளில் இப்போ அவருக்கு சனிதசம் முடிய போகுது. இப்போ இந்த 30 வயசு ஆயிடுச்சு இல்லையா, இப்போ இந்த சனிதசம் முடிய போகுதுன்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார். முடிஞ்சிருக்கும், அநேகமாக சனிதசம் முடிஞ்சிருக்கும், அல்லது இந்த 11வது 11வது மாதம் 30 வயசில் முடியும். அப்போ இந்த இப்போது அவர்களுக்குள்ள வந்து ஒரு விதமான கருத்து பேத அமைப்புகள் வந்து இந்த எண்ணெய் ஏற்றுமதி தொழிலை இவரே செய்கின்ற ஒரு அமைப்புக்குள்ளே வந்துகிட்டு இருக்கிறார். இவரே தனித்து செய்கின்ற மாதிரி இந்த ஏற்றுமதி தொழிலில் அவர் பண்ண ஒரு விஷயங்கள் அதை அவர் கொடுத்த காசுக்கு பஞ்சம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இன்னொன்று சனிதச சிம்ம லக்னத்துக்கு நல்லது செய்யாதுன்னு சொல்லுவேன், அதற்கான விளக்கங்கள்லாம் பின்னாடி வருது. எந்த ஒரு நிலைக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி சனிதசம் நல்லா இருக்கணும்னா சுபத்துவம்னு சொல்லிடுவேன். சுபத்துவத்தின் நாயகன் வலுப்பெற்ற குருதான் இல்லையா. அப்போ இப்போ எண்ணெய் ஏற்றுமதி தொழில் வந்து இப்போ இவரே தனியாக செய்யக்கூடிய அளவிற்கு, அல்லது அவர்கள் பார்ட்னர்கள் அவர்களாகவே விலகிக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைக்கு, மொத்த வருமானமும் இவர் பக்கத்திலே வரக்கூடிய அமைப்புக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, அப்படி ஒன்றும் பெரிய சிந்தனாவாதி இல்லை, அப்படி ஒன்றும் பெரிய முயற்சி அமைப்புகள் இல்லை. ஏதோ ஒரு போய்கிட்டு இருந்தாரு, அவரை கூப்பிட்டு இதை நீங்களும் பார்ட்னர் ஆகும் சொல்லுங்க சேர்த்தாங்க. இப்போது சூழ்நிலைகள் மாறி இருக்கின்றது. இவருடைய ஜாதகம் எப்படி இருக்கின்றது அப்படின்றதுக்கான அமைப்பை சொல்லிடுறேன். முதல்ல இப்போது நான் எடுத்துக்கொண்ட குருவின் தொடர்பு அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நீங்கள் நுணுக்கமாக பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் தசாபக்தி அமைப்புகளுக்கு வந்து விடுவோம். தற்போது சனி திசை, இவர் பிறந்த போது குருவின் திசை நடந்து கொண்டிருந்தது. அதாவது இவர் பிறந்து 11 வயது வரைக்கும் உச்ச குருவின் திசை. அப்ப பிறக்கும் போதே குரு திசையில பிறந்த ஒரு அதிர்ஷ்டசாலி, முயற்சிகள் புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் அந்த பக்கம் வச்சிருங்க. ஒரு 11 வயது வரைக்கும் குருவின் திசை அதிர்ஷ்டசாலி. சிம்ம லக்னத்திற்கு குரு திசையே, இது சனி திசையே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன்.
இன்னொன்னு ஒரு நெகட்டிவ் திசைகள், ஒரு கடன் காரணம் ஆக்கக்கூடிய திசைகள், ஒரு நெகட்டிவ் திசை, ஒரு அதிகமான உழைப்போ அதிகமான முயற்சியோ தேவைப்படுகிற அத்தனை திசையும் ஒரு 25-30 வயசுக்குள்ள முடிஞ்சிடணும். நெகட்டிவ் திசை 25-30 வயசுக்குள்ள முடிகிறவன் யோகசாலி. வாழ்வின் நடுப்பகுதியில 40 வயதுக்கு மேல ஒருத்தனுக்கு நெகட்டிவ் திசை வருதுன்னா, 6 எட்டக்கூடியவர்கள் திசை வருதுன்னா, அவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன், அவனுடைய உழைப்பு அத்தனையும் வீணாய் போகும், அல்லது முயற்சி எதுக்குமே கை கொடுக்காது. ஆக இளம் வயதிலேயே ஒன்னும் பெற்றவர்கள் நம்ம வந்து சுமந்து கொண்டிருக்கின்ற காலமாகி 20 வயசுக்குள்ளேயே நெகட்டிவ் திசை வந்து முடிஞ்சு போயிடணும், அல்லது நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்க போகின்ற 25-28 வயசுக்கு முன்னாடியே நெகட்டிவ் திசை வந்துடணும். கல்யாணத்திற்கு பிறகோ, நாம் தகப்பனானதற்கு பிறகோ, அல்லது நம்முடைய குழந்தை ஒரு பருவத்தில் இருக்கும்போது நெகட்டிவ் திசை வர்றவன் அவயோகன், அவனுக்கு நல்லது நடக்காது. அந்த அமைப்பின்படி இவருக்கு பாருங்க, 30 வயசுக்குள்ளேயே நான் சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லுகின்ற சனிதசை முடிந்து விடுகிறது. ஆக நடுப்பருவத்தில் வந்து தக்க பலன்கள் நல்ல பலன்கள் இருக்காது. அதே நேரத்தில் அந்த சிம்மத்திற்கு வரக்கூடாத சனிதசை சுபத்துவமாக இருந்தால் நல்ல பலன்கள்னு சொல்றேன். கெட்ட பலன்களை செய்யாதுன்னு கூட அதை எடுத்துக்கலாம், நல்ல பலன்கள்ன்றதை விட. இன்னொன்று பாவத் பாவக அமைப்பின்படி நான் என்ன சொல்றேன், 6 அதிபதி 6 வீட்டிற்கு 6-8-12 மறைந்தால் அந்த 6 வீட்டு கடன் நோய் எதிரியை தரமாட்டார். பாவத் பாவகத்தின்படி மிக முக்கியமான ஒரு அமைப்பாக 6 அதிபதி 6-8-12 அந்த வீட்டிற்கு 6-8-12 மறையணும். இப்பவே இன்னொன்று சுபத்துவமாகணும். இப்ப இங்க இந்த அமைப்புல இந்த ஜாதகத்தை தெரியற ஜாதகத்தை பாருங்க, சிம்ம லக்னமாகி 6 அதிபதியாகிய சனி 6-12 5 வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். 6 வீட்டில் பாப கிரகமாகி ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்ப ராகு உட்கார்ந்துருக்கும் போது கடன் இல்லாத ஒரு நிலைமையை, 6 வீட்டில் ராகு இருக்கும்போது கடன் இல்லாத ஒரு நிலைமையை கொடுப்பார். அந்த ராகுவை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துவது சுப கடன் அமைப்புகளாக வருகிறது. அதைவிட மிக முக்கியமாக எடுத்துக்கொண்ட தலைப்பான குருவின் தொடர்பு அப்படிங்கிற அமைப்பில் 11 வயது வரைக்கும் இந்த ஜாதகருக்கு குருதசை நடந்து 30 வயது வரைக்கும், அடுத்த 30 வயது வரைக்கும் உச்ச குருவின் வீட்டில் அமர்ந்த சனிதசை நடக்கிறது. ஆக பிறந்ததிலிருந்தே 11 வயது வரைக்கும் குருதசை, 30 வயது வரைக்கும் உச்சகுருவின் வீட்டில் அமர்ந்த சனிதசை, 30 வயதிலிருந்து 47 வயது வரைக்கும் புதன் தசை, அந்த புதன் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 47 வயது வரை உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற புதன் தசை நடக்கப் போகிறது. 47 வயதிற்கு பிறகு 7 வருடங்கள் 54 வயது வரை கேது தசை. இந்த 54 வயது வரை கேது தசை வந்து குருவோடைய உச்ச குருவோடைய இணைந்த கேதுவாக இருக்கிறார். ஆக பிறந்ததிலிருந்து 11 வயசு வரைக்கும் குருதசை, 11 வயசுலிருந்து 30 வயசு வரைக்கும் குருவின் வீட்டில் அமர்ந்த உச்ச குருவின் வீட்டில் அமர்ந்த சனிதசை, 47 வயது வரைக்கும் உச்ச குருவின் பார்வையில் அமர்ந்த புதன் தசை, 54 வயசு வரைக்கும் உச்ச குருவோடு இணைந்த கேது தசை, அதன் பிறகு 20 வருடங்கள் 74 வயது வரைக்கும் மீண்டும் உச்ச குருவின் பார்வையில் அமர்ந்த சுக்கரதசை. பாயிண்ட் வந்துருச்சா? அடுத்து 74 வயசு அந்திமகாலம், 74 வயது வரைக்கும் திருப்ப வந்து உச்சகுருவின் பார்வையில் அமர்ந்த சுக்கரதசை, அதன் பிறகு 74 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் மீண்டும் உச்சகுருவின் பார்வையில் அமர்ந்த லக்னாதிபதியாகிய சூரியதசை. 80 வயது வரைக்கும், பிறந்தது முதல் 80 வயது வரைக்கும் இந்த நபருக்கு நடக்கின்ற தசையின் நாயகர்கள் அனைவருமே உச்சகுருவின் தொடர்போடு இருக்கிறார்கள். இது ஒரு சூட்சமமான மிக வலுவான ஒரு நிலைமை. அதன் பிறகு 80 வயதிற்கு பிறகு 90 வயது வரை நடக்க இருக்கும் சந்திரன் மட்டுமே, அந்த சந்திர தசை மட்டும்தான், அந்த தசாமதன் சந்திரன் தான் உச்சகுருவின் தொடர்பில் இருந்து விலகுகிறார். ஆக 80 வயது வரைக்கும் நேரிடையாக உச்சகுருவின் தொடர்பு கொண்ட திசைகள் இவருக்கு நடக்குது. இந்த மாதிரி அமைப்புகள்ல கிட்டத்தட்ட சாரம் நட்சத்திரனார்கள் வேறு அமைப்புகள் எதுவுமே வேலை செய்யாது. ஒரு அதிக சுபத்துவத்தில் 6-8-12 பார்க்காதீங்கன்னு சொல்றேன் இல்லையா, ஒரு அதிக சுபத்துவமான ஒரு அமைப்புகள் இருக்கும்போது மறைவிடங்கள் பார்க்காதீர்கள், 6-8-12 போன்ற விஷயங்கள் எதுவுமே வேலை செய்யாது. சுபத்துவம் ஒன்றே ஒரு ஜாதகத்தை மேம்படுத்தி தூக்கி எடுத்து நிறுத்தக்கூடிய சில அமைப்புகள்னு சொல்றேன் இல்லையா, அந்த அமைப்புக்கு இன்னொரு சூட்சமமான ஒரு நிலை, ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்ற குரு எத்தனை கிரகங்களோடு தொடர்பு கொள்கிறாரோ அத்தனை கிரகங்களும் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை கொடுக்க அந்தந்த தகுதி கேட்டார் போல நல்ல பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவை. இப்ப 6 அதிபதி சுபரானா, 6 அதிபதி அவர் கேட்டது போல அந்த விதமான காரகத்துவங்கள், 6 கடன் தொல்லை, கடன் விஷயங்கள் காரகத்துவங்கள் அவருக்கு நல்ல விதங்களை கொடுப்பார். அந்த ஆதிபத்திய விஷயங்கள் நடக்கும்னாலும் சுப ஆதிபத்தியம் உள்ள விஷயங்கள் நடக்கும். அதாவது எப்போது ஒரு கிரகம் அதிக சுபத்துவமாகிறதோ அந்த கிரகம் தன்னுடைய சுப ஆதிபத்தியங்களை வலுத்து செய்யும். இப்படித்தான். ஆனால் சுபத்துவப்படுத்துகின்ற கிரகம் அதிக சுப வலுவோடு இருக்க வேண்டும். அது திருப்பி அந்த உச்ச குருவுக்கே வந்துருவேன். இப்போ ஏன் இதை ஸ்பெஷலாக அந்த ஜாதகத்தை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால்,
இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த ஜாதகத்தோட குவாலிட்டி. ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இல்லாதவர், ஒரு சராசரியான ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு மிகப்பெரிய நிலைக்கு வந்து கொண்டிருப்பவர், ஒரு 25 வயசுலேருந்தே ஒரு ஃபவுண்டேஷன் வந்துருச்சு, 24 வயசுலேருந்தே இவருக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுத்துருச்சு, அதுவும் சனிதசை கொடுத்துருச்சு. சனிதசை சிம்மலக்கணத்திற்கு ஆகாத தசை. இந்த சனிதசை எண்ணெய் தொழிலில், எண்ணெய் தொழில்ன்றதுக்காக சரி, எண்ணெய் தொழிலுக்கு எண்ணெய் ஏற்றுமதி அப்படிங்கிறதுக்கு என்ன அமைப்பு இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். அப்போ என்ன ஏற்றுமதி ஏன் வருகிறது? ஏற்றுமதின்றது என்ன? 12 உங்களுக்கே தெரியும், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி, வெளிநாட்டில் பிழைத்தல், தூர இடங்களிலிருந்து லாபங்கள் வருவதற்கு 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அதில் ஏற்றுமதி இறக்குமதினு வந்துட்டாலே 12 அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும். அப்போ 8-12 இடத்தோடும் தொடர்பு கொண்டு சுபத்துவமான ஒரு கிரகம், தூர இடங்களினால் லாபம். அப்போ நீயே போய் தூர இடங்களில் வேலை செய்ய போறியா, தூர இடங்களுக்கு பொருள் அனுப்புறதுனால, தூர இடங்கள்லேருந்து பொருள் வர்றதுனால உனக்கு லாபம் வரப்போகிறதா அப்படிங்கிறது அந்த ஜாதக வலுவை பொறுத்தது. இங்கே 8 மிக அதிக சுபத்துவமாக இருக்கிறது. அதாவது 8 அதிபதியான குரு உச்சனாகி வேறு எந்த விதமான பாவ தொடர்புகளும் இல்லாமல் அவருக்கு மிகவும் பிடித்தமான கேதுவோடு இணைந்து கேள யோக அமைப்பில் இருக்கிறார். ஆக 12 வீட்டில் இருக்கிறார். 12 வீட்டில் அவர் வந்து ரொம்ப சுபத்துவமாக இருந்து 8 பார்க்கறது தொலைதூர இடங்களில் சம்பாதிக்கிற ஒரு அமைப்பை காட்டுகிறது. சரி, அப்போ என்ன பொருட்களை ஏற்றி இப்போ வந்து என்ன ஏற்றுமதி பண்ணுறாருன்னு சொல்லிட்டேன். புதன் திசையிலிருந்து வேறு சில 30 வயதுக்கு மேலே வேறு சில பொருட்களும் கூடவே அவர் ஏற்றுமதி செய்ய போகிறார். அப்போ அந்த எண்ணெய் தொழிலுக்கான அதிபதியான யார்? சனி. அவர் உச்ச குருவின் வீட்டில் இருக்கிறார். 2 அம்சத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள். நவாம்சத்தில் ஒரு கிரகம் இப்போ இங்கே வர்க்கோத்தம அமைப்பில் இருக்கிறார். உத்திராட நட்சத்திரம், லக்னாதிபதியின் நட்சத்திரம். உத்திராடம் 1 பாதத்தில் சனி வந்து லக்னாதிபதியின் நட்சத்திரத்தில் அமர்ந்து வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார். ராசியிலும் அம்சத்திலும் ஒரே இதில் ராசியில் குருவின் வீட்டில் அமர்ந்து அம்சத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார். இதுதான் இங்கே சுபத்துவ அமைப்பு. அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாகிறதோ அந்த கிரகத்தின் வழியாக நமக்கு லாபங்கள் இருக்கும், அந்த கிரகத்தின் தொழிலை வந்து அந்த நபர் செய்வார் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அப்போ இவருக்கு பாருங்க, நான் சொன்ன அந்த சுபத்துவ அமைப்பின்படி உச்சகுருவின் வீட்டில் சனி அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். அதே சனி நவாம்சத்தில் குருவோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். இன்னொன்று வர்க்கோத்தமாயிருக்கிறது, ஆட்சி பெற்ற நிலைன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே 5 அமர்ந்திருக்கின்ற சனி 6-12 இருக்கிறனால சில யோக அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இதைத்தான் செய்வார். சரி, அதே நேரத்தில் 5 சனி இருக்கிறது நல்லதா? நல்லது இல்லை. அது எப்படிப்பட்ட பாதிப்புகளை தரும்? ஆதிபத்திய பாதிப்புகளை தரும். 5 என்ன? புத்திரஸ்தானம். 5 உயிர் காரகத்துவமான குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ இந்த அமைப்பில் என்ன வரும்? ஆண் வாரிசுக்கு தடை வரும். ஆண் வாரிசு விரோதமாகும். ஆண் வாரிசு தடை, அதாவது ஒரு நல்லதை சொல்லுகின்ற அதே நேரத்தில் அந்த நல்லதின் மறுபக்கத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே 5 இருக்கின்ற சனி சுபத்துவ சனி தன்னுடைய திசையில் தானே அதிக சுபத்துவமுள்ள ஒரு கிரகம்ன்றதுனால என்ன பண்ணுறாரு? தன்னுடைய தொழிலான எண்ணெய் திரவம், அதாவது குடிக்கக்கூடாத திரவம் எண்ணெய், அந்த குடிக்கக்கூடாத திரவத்தின் வாயிலாக இவருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை ஆரம்பித்து வைத்து விட்டார். ஒரு 5 நல்ல நிலைமையில் போய்கொண்டும் இருக்க வைத்து விட்டார். புதன் திசையில் இன்னும் நீடித்து நல்லா போய்கிட்டு இருக்க போது இன்னும் வேறு சில பொருட்கள், புதன் சம்பந்தப்பட்ட பொருட்கள், செவ்வாய் சம்பந்தப்பட்ட பொருட்களை அவர் ஏற்றுமதி செய்ய போகிறார். ஆக ஒரு பேசிக் வந்து சனி திசையில் விழுந்துருச்சு. சனி நல்லதை செய்தாலும் ஆதிபத்திய ரீதியில் அவர் 6 அவர் வந்து 5 இருக்கிறனால இவருடைய குழந்தைகளுக்கு தோஷத்தை கொடுப்பார். என்ன தோஷத்தை கொடுப்பார்? ஆண் வாரிசு தடையை கொடுப்பார். ஆண் வாரிசு இவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமையை கொடுப்பார். புத்திரஸ்தானத்தில் உட்கார சனி அப்படித்தான் கொடுப்பார். தகப்பனையும் மகனையும் அப்படியே முட்டிக்க வைப்பார். அப்படி முட்டிக்க வைக்கலனா மகனை பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குவார். சுருக்கமாக சொல்ல போனால் ஆண் வாரிசு ஒரு சொல்லிக்கொள்ளும் வகையில் இருக்காது. ஒரு என்னுடைய இது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா புள்ளியே பிரயோஜனம் இல்லாமல் இருப்பாங்க, அல்லது அப்பாவுக்கும் புள்ளிக்கும் இடையில கடுமையான தகராறுகள், கருத்து வேறுபாடுகள், ஒரு முட்டல் மோதல்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே இங்கே இருக்கின்ற இந்த 5 இருக்கிற சனி மகனால் நிம்மதி இல்லாத நிலையை கொடுப்பார், அல்லது மகனையே கொடுக்க மாட்டார். இது அப்புறம் இது உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்றது அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இப்போ மேம்போக்காக நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை வருவோம். ஆக இந்த அமைப்பில் ஏன் வந்து அந்த தொழிலை கொடுத்தார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். வாழ்நாள் முழுக்க உச்சகுருவோட தொடர்பு வர்றதுனால இந்த ஜாதகம் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த சுபத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சார அடிப்படை, ராசிக்கட்ட, அம்சக்கட்ட, நீச்சம் கீச்சம் எல்லாத்தையுமே மீறி சில ஜாதகங்கள் வேலை செய்யும். சில ஜாதகங்களில் அந்த கைலி வீட்டோ பவர்னு சொல்லுவோம். சில ஜாதகங்கள் கடுமையான தருத்திர அமைப்பாக இருக்கும். அப்போ அங்கே சனி வந்து உச்ச
நிலையில பாபத்துவ கடுமையான பாபத்துவத்தோடு அனைத்து கிரகங்களோடும் தொடர்பு கொண்டிருப்பார். பாப கிரகங்கள் அனைத்து நிலையில தொடர்பு கொண்டிருக்கும். சில ஜாதகங்கள் மேம்போக்கா பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, என்னடா அஞ்சலு சனி இருக்கு, எட்டுல சனி இருக்கு, அதுல சனி இருக்கு, இவர் இந்த சாரத்துல கிடக்கிறார், அவர்ந்த சாரத்துல கிடக்கிறார், அப்படி இருந்து அந்த மனுஷன் நல்லா இருக்கிறானேன்னு பாத்தீங்கன்னா, இப்போது நான் சொன்னதை போல வாழ்நாள் முழுக்க நடக்கின்ற அத்தனை தசைகளும் அல்லது ஜாதகத்தில் இருக்கின்ற அத்தனை கிரகங்களும் குருவின் தொடர்புல, அந்த குரு வலுத்த ஒரு அமைப்புல தொடர்புல இருக்கும். அதற்காகத்தான் இப்போது இந்த ஜாதகத்தை குருவின் தொடர்பு அப்படிங்கிற நிலைமையில ஸ்பெசிபிக்கா எடுத்து உங்களுக்கு சொன்னேன். ஆக இந்த உதாரண ஜாதகத்தின்படி இவர் தற்போது 30 வயது தான் ஆகின்ற இவர் எண்ணெய் தொழிலுக்கு வந்து விட்டார். இந்த எண்ணெய் தொழில் அவருக்கு நீடிக்க போகிறது. யார் எக்கேடுகிட்ட போனாலும் இவர் வந்து ஃபேக்டரிக்கே போகலன்னா கூட ஒரு நல்ல மேனேஜர் வந்து, சனின்னு இன்னொரு இயல்பு என்ன, சனி வலுத்திருந்தால் நல்ல வேலைக்காரன், சுபத்துவம் அடைந்திருந்தார். சனி மட்டும் சுபத்துவம் அடைந்திருந்தால் நம்ம வந்து கம்பெனிக்கே போக தேவையில்லை. நம்ம ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா போறோம், அந்த வேலைக்காரன் மூலமா அவங்களுக்கு கோடி கோடியா வருமானம் வந்துகிட்டே இருக்கும். விசுவாசமான வேலைக்காரனா இருக்கும். என்னுடைய முதலாளி எனக்கு தகுதி இல்லாத எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு, 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு, இவருக்கு நான் வந்து அதிகமாக சம்பாரிச்சு தரணும் அப்படின்ட்டு யார் எதை சொன்னாலும் அந்த காதலையே வாங்கிக்காம சுத்தமா தூக்கி போட்டு கோடி கோடியா சம்பாதிக்கிற வேலைக்காரன சனி கொடுத்துருவார். ஆக அந்த மாதிரி அமைப்போல் இனிமே அவருக்கு வரப்போகிறது. ஒரு இப்பவே ஒரு தொழில கால் ஊண்டிட்டாரு. இந்த வாழ்நாள் முழுக்க குருவின் தொடர்புன்றதை வந்து நீங்கள் எப்போது நல்ல விதமாக ஒரு அமைப்புல நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நான் சொல்லுகின்ற சுபத்துவத்தின் அடுத்த நிலைமை உங்களுக்கு புரியும். இப்போ நான் இந்த ஜாதகத்திலே உங்களுக்கு நிரூபிச்சு சொல்லியிருக்கிறேன். 80 வயது வரைக்கும் சரிவில்லாத உச்சகுருவின் தொடர்போடு, இந்த உச்சகுருன்றது ஒரு பளிச்சின 1000 வாட்ஸ் பல்பு லைட் அடிக்கிற ஒரு ஒரு பிளானட்டு. இந்த பிளானட்டு எங்கெங்கெல்லாம் லைட் அடிக்குதோ அங்கே அங்கே அந்த 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 லைட்டு வெளிச்சம் எங்கெங்கெல்லாம் படுதோ அதெல்லாம் ஜுவாஜல்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு பாருங்கள், 80 வயசு வரைக்கும் இந்த மனிதர் பிறந்தபோது, பிறந்து 80 வயசு வரைக்கும் குருவின் தொடர்பு இருக்கிறதுனால யார் எக்கெடுக்கிட்டு போனாலும் இவருடைய வாழ்க்கையில் அப்படியே சகஜமாகவே எல்லா நிலைமைகளும், இவரும் அதிகமாக ஒன்றும் அழட்டிக்காதவராக இருப்பார், அதிகமாக ஒன்றும் இது பண்ணிக்காதவராக இருக்கும், அப்படியே மெதுவாக நல்ல விஷயங்கள் அப்படியே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரியான ஜாதகங்கள் தான் நம்மளை வந்து கணிப்பிலிருந்து தவற வைக்கும். ஆகவே ஒரு கணிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி சகல விதிகளையும் நீங்க போட்டு பட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லக்னத்தை மறந்துருங்க, சுபத்துவத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிடுறேன்ல, அப்போ உங்க பார்வை சுபத்துவத்தின் இதுல போகும்போது என்ன போகணும், நானே எடுத்தோன்னு என்ன பாக்குறேன், ஒரு பௌர்ணமி சந்திரனா சந்திராதி ஒரு பலன் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன், வளர்பிறையில் பிறந்து சந்திரன், அப்போ வளர்பிறையில பிறந்து அப்படின்னு சொல்லும் போதே என் மைண்ட் இவர் வந்து இவர் ஜாதகத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறாரா தேய்பிறை சந்திரன் இருக்கிறாரான்னு வந்துடும். அதுக்கடுத்து குருவை பார்த்துருவேன். ஆக சுப கிரகங்கள் எத்தனை தொடர்புகளோடு இருக்கின்றன அப்படின்னு பார்த்துட்டு தான் பலன் சொல்லவே ஆரம்பிப்பேன். அப்ப அந்த அமைப்புல இவருடைய ஜாதகத்துல பாருங்க, எடுத்தடுப்புல குரு வந்து உச்சமாக இருக்கிறார், குரு கேள யோகத்தில் இருக்கிறார், குருவின் இதிலேயே பிறந்திருக்கிறார், நட்சத்திரநாதன் குருவாக இருக்கிறார். அப்ப இப்ப சனிதசம் முடிய போது, சனிதசம் முடிஞ்சாலே நெகட்டிவ் முடிய போது, அடுத்தடுத்து என்ன வருது, ஆகா புதன் கேது சுக்கரன் எல்லாமே வந்து குருவின் தொடர்புகள்ல இருக்கே, அப்ப 10ஆம் இடம் வலுவா இருக்கா, 10ஆம் இடத்துல என்ன, சரி இத்தனைக்கும் வலு என்ன இருக்கணும், லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், லக்னாதிபதி வலுவாக இருந்து 10ஆம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அப்ப லக்னாதிபதியை 1 பத்துக்குடையவர்கள் 1 2 கனெக்ட் வந்துருது பாருங்க, 1 2 9 11 10 எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 9 குடையவர் திக்பலமாக இருக்கிறார், சுக்கரனின் பார்வையில் இருக்கிறார். 2 11 குடையவர் 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். 1 2 10 11 இந்த 4 சுப ஆதிபத்திய அமைப்புகளும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாங்க. அப்ப நான் சொன்ன 2 9 11 கனெக்ட் வந்துருச்சா, 2 9 11 கனெக்ட் வந்ததோட மட்டும் இல்லாம எப்படி 2 9 11 கனெக்ட் வருது, 2 11 வீடுகளுக்குரிய புதனும் 9ஆம் அதிபதி செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 9 10 குடையவர்கள் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட மிக 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 முக்கியமாக 9 10 குடையவர்கள் பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க. எத்தனை விஷயம் பாருங்க, பெரிய எதிர்காலத்துல வந்து பெரிய தொழிலதிபராகக்கூடிய அத்தனை அத்தனை அம்சங்களும் இந்த ஜாதகத்தில் இருக்குன்றதுக்காக தான் நீங்க மறுபடியும் அந்த ஸ்கிரீன்ல தெரியுற ஜாதகத்தை பாருங்க. எத்தனை அம்சங்கள், அதாவது மகாதன யோகம்னு சொல்றேன், மகாதன யோகம் இருக்க வேண்டும், லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், அனைவரும் சுபத்துவமா இருக்க வேண்டும், அத்தனை விஷயங்களும் இருந்தா தான் ஒரு ஜாதகம் நல்லா இருக்கணும்னு சொல்றேன். அப்ப ஒரு இத்தனை விஷயங்கள் இருக்கிற ஜாதகத்தை போய் எங்கேயா தேடி பிடிக்கிறது, எப்படியா அதை பாக்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு வந்துருங்க, இந்த டைம் பாருங்க. நான் சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களும் உங்கள் ஜாதகத்தில் இல்லாத விஷயங்கள் நிறைய பேர் ஏங்குறமே, நம்ம மட்டும் ஏன் அதிர்ஷ்டசாலி இல்ல நினைக்கிறமே, அந்த அதிர்ஷ்டசாலி ஏன் இல்லைன்றதுக்கான விஷயங்கள் இதுல வருது பாருங்க. என்ன வருகிறது, மிக மிக முக்கியமாக 2 9 11 குடையவர்கள் மகாதன யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 2 11 குடைய புதனும் 9 குடைய செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். 9 10 குடையவர்களும் பார்த்துக்கிறாங்க. 9 10 குடையவர்கள் பரிவர்த்தனையும் ஆகுறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு தானே. இவர்கள் அனைவரும் முக்கியமாக பாபத்துவமாக இல்லை, இவர்கள் அனைவரும் சனி செவ்வாயோடு சேர்ந்து விடவில்லை, பாபத்துவமாக இல்லாததோடு மட்டும் சுபத்துவமாக இருக்கிறார்கள். அதாவது 9 குடையவர் 10ல் அமர்ந்து திக்பலமாக இருக்கிறார், 2 11 1 10 குடையவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக பரிவர்த்தனை யோகம் நன்றாக இருக்கிறது, மகாதன யோகம் நன்றாக இருக்கிறது, 2 11 குடைய லாபாதிபதியோட தசை
இப்ப சரியான பருவத்துல வந்துகிட்டு இருக்கு. அந்த லாபாதிபதி 9-10 குடையரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். அடிக்கடி சொல்றேன் இல்லையா, தர்ம கர்மாதிபதிகளோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் அல்லது ராகு மிகப்பெரிய யோகத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த ஜாதகத்தை நான் போடுவதற்கான காரணமே இது, எந்த விதமான பங்கமும் இல்லாமல். சில நேரத்தில் என்ன கேட்போம், ஏன் அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கேன்னு கேட்போம். ராகு தொடர்பு வரும், இந்த தொடர்பு வரும், பாப தொடர்புகள் வரும். ஏன் இந்த ஜாதகத்தில் எந்த விதமான பாபத்துவ தொடர்புகள் இல்லாமல் அனைத்தும் சுபத்துவமாக இருக்கின்றன? அதற்காகத்தான் குருவின் தொடர்பு அப்படின்ற ஒரு தலைப்பை எடுத்தேன். ஆக 30 வயதிற்கு மேல் சகல நிலைமைகளிலும், இதை தான் நீங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், சகல நிலைமைகளிலும் ஒரு அருமையான யோக அமைப்புகளை அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு இளம் தொழிலதிபரோட ஜாதகத்தை எடுத்துட்டேன். இந்த நபர் மிகப்பெரிய ஒரு தொழில் அமைப்புகளை அப்படியே மெதுவாக 30 வயசுக்கு மேலே நம் கண் முன்னாடியே ஒரு பெரிய அமைப்பில் வர்றது தெரியும். ஆகவே வாழ்நாள் முழுக்க அந்த குருவின் தொடர்புகள், சுபத்துவ தொடர்புகள், இப்போது நான் சொன்ன மகாதன யோக தொடர்புகள், தர்மகர்மாதிபதி யோக அமைப்புகள் இருக்கின்ற இவை அனைத்தும் இருந்தும் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற தொடர்புகள். லக்னாதிபதி பாருங்க, செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார், பரிவர்த்தனையான செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார், உச்ச குருவின் தொடர்பில் இருக்கிறார். ஆக இந்த அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு சொன்னோம்னா, சந்திரன் இருள் சந்திரனாக போறது தான், அமாவாசை சந்திரனாக போறது தான், ஆனால் அந்த சந்திரனின் தசை இவருக்கு 80 வயசுல இருந்து அவருது. இவர் 80 வயசுல கஷ்டப்படுவார். இதுதான் வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது. அந்த இருள் சந்திரனுடைய தசை 40 வயசுல வந்தா அவ்வளவும் சீட்டுக்கட்டை போல சரியும். அந்த 10 வருஷமும் அப்படியே சீட்டுக்கட்டை போல சரியும். அத்தனை முயற்சிகளும் வீணாகும். அந்த 10 வருஷம் கஷ்டப்படுவார். அந்த அமைப்பு கூட இல்லையே, 80 வயசுல தான் சந்திர தசை வருது. இருள் கிரகம், பாப கிரகம் அப்படிங்கிற அமைப்பு 80 வயசுக்கு பிறகுதான் வருது. 80 வயதிற்கு பிறகு இவர் இருந்தால் என்ன, இல்லாட்டி போனா என்ன? ஆகவே எந்த ஒரு அமைப்பிலும் ஒரு உன்னத ஜாதகம், ஒரு ஒரு உண்மையான ஒரு நல்ல அனுபவிக்க பிறந்த ஜாதகம் என்பது இது போன்ற ஒரு அமைப்புல தான் இருக்கும். இந்த உதாரண ஜாதகத்தை கொண்டு வேறு சில விதிகளை கூட நீங்க வந்து கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.